நெல்லைக்கு வந்துட்டு வரலாறு பற்றி பேசுவது அப்படின்னு சொல்கிறது வந்து அது கொல்லன்பற்றையில் போய் விமர்சிக்கிறது மாதிரியான ஒரு அம்சம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நாம் எங்கேந்தாவது தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த வரலாற்று சான்று தொல்களம் என்பது ஆதிச்சநல்லூர். ஆனாலும் இங்கே புத்தக காட்சி நடக்கும்போது தோழர் நார்மநாதன் அவர்கள் கேட்டாங்க, என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏன் அவசியம் தெரிய வேண்டும் நம்முடைய வரலாறுன்னு சொல்லு கொடுங்க தோழர் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்லி கொடுக்க சொன்னேன் அப்படின்னா, நம்ம பாட்டம் என்னவோ பெரிய ஆளாக இருக்கலாம், அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், மன்னாதி மன்னராக இருக்கலாம், அவர் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வைத்திருந்தவராக இருக்கலாம். ஆனால் இது எதுவும் தெரியாத ஒரு பேரனுக்கு அவன் பரதேசியாக தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, சுற்றில இருக்கிறவங்களுக்கு அந்த பேரனுடைய மதிப்பு எவ்வளவா தெரிந்தாலும் கூட அவனுக்கு தெரிய வேண்டிய மதிப்பு அவனுக்கு தெரியணும் இல்லையா? அப்படி நம்முடைய தலைமுறை, நான் இந்த தலைமுறை என்று ஏதோ அந்நியப்படுத்தல, நம்முடைய தலைமுறை, நம்முடைய என்று சொல்லும்போது நான் என்னையும் அதில் உள்ளடக்கி கொள்கிறேன், அது போய் சேரணும், அதுக்கு இந்த தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு கால் மணி நேரம் இங்கே அரங்கில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அரங்குக்கு வெளியில் அங்கங்கே சிதறி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உள்ளார வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் உள்ளார வந்து உட்கார்ந்துருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கால் மணி நேரம் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், இங்கே யாரோ ஒரு சிலர், யார் காது கொடுக்காமல் யார் ஆன்மாவை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கால் மணி நேரத்தில் மாறப்போகுது, அது யாருன்னு தெரியாது, அது எல்லாருக்கும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இதை ஆரம்பித்தேன். அன்புக்குரிய நண்பர்களே, நாம் எங்கே இருக்கோம் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. வரலாற்றில் நாம் எங்கே இருக்கோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியில் இருக்கோம்னு சொல்லலாம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி புத்தக காட்சியில் இருக்கேன்னு சொல்லலாம். வரலாற்றில் நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. ஒரு சமூகத்தினுடைய சமகாலத்தை, அதனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால், நான் இப்போது எங்கிருக்கிறேன், என்னுடைய சமூகம் இப்போது எங்கே இருக்கிறது என்ற இந்த இரண்டு கேள்விகள். நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் ஒரே கேள்வியாக மாற்றிக்கிட்டார். பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து வண்டினா சரியா? அப்ப நாம் எங்கே இருக்கோம், இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அந்த கேள்வி முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வியை கேட்டுக்கலன்னா அவனுக்கு அந்த உண்மையே தெரியாது. இன்றைக்கு நெல்லைக்கு வந்த பிறகு குமுதத்துக்கு வார வாரம் நான் எழுதக்கூடிய பத்தி எழுத வேண்டியிருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே நடந்த கூட்டம், தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் பலருடைய முறையீடு, தென்னிந்தியா ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது என்ற கூக்குரல், இதையெல்லாம் வந்து வச்சு இந்த வாரம் பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தபோது வருத்தம் தான் மேலோங்குனுச்சு. என்ன வருத்தம் மேலோங்குது அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது. அது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய எதிர்காலம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு தெரியுமா? அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தெரியுமா? நான் இங்கே வந்து பேசும்போது வந்து ஏதோ ஒரு விஜய் பாட்டையோ தனுஷ் பாட்டையோ பாடினேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு அது நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இயல்பாக கூட இருக்கலாம், இலகுவாக இருக்கலாம், ஆனால் அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு இன்றைக்கி இந்தியாவிலே பெரிய அளவில் கடன் இருக்குது. தமிழ்நாடு அரசு என்று சொல்லும்போது அது ஏதோ தலைமைச் செயலகத்தில் பூட்டி இருக்கக்கூடிய சொல் கிடையாது, அல்லது இங்கே மாவட்ட ஆட்சியரங்கங்கள்லேயும் மாநகராட்சி அலுவலகங்கள்லேயும் பூட்டியிருக்கக்கூடிய கருவூலம் அல்லது யாரோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி கிடையாது. தமிழ்நாடு மக்களுக்காக வாங்கக்கூடிய கடன் அது. அந்த கடனை பற்றி பேசும்போது கிட்டத்தட்ட 60,000 கோடி அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம அரசாங்கம் வட்டி கட்ட வேண்டியிருக்கோம் அப்படின்னு கணக்கு வருது. வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? 60,000 கோடி. எத்தனை வருஷத்துக்கு அடைக்கணுன்னா, இன்னும் 50 வருஷத்துக்கு அடைக்கணும்னா கூட 60,000 கோடி 60,000 கோடி அடித்தா 50 வருஷத்தில் கூட தீராது, அவ்வளோ கடன். இந்த கடனை
பொறுப்பு இல்லாமல் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னா, ரொம்ப பொறுப்போடு தான் அரசாங்கம் வாங்குது. மக்களுக்கு செய்ய வேண்டிய செலவுக்கு காசு இல்லை, வரக்கூடிய வருமானம் இல்லை. ஆனால் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அரசாங்க ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் செலவிட வேண்டும். அரசனுடைய நலத்திட்ட பணிகள் சென்றடைய வேண்டும். இது எல்லாம் நடக்கணும். ஆனால் இதற்கேற்ற நிதி இல்லை. அப்போனா என்ன, தமிழ்நாடு ஏதோ பஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடா மாநிலமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நிறைய இந்த மக்கள் பணம் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் சில இடங்களில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று நம்மளோடது. ஏன் முதல் சில இடங்கள்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றிலையும் ஒன்றாவது இடம், ரெண்டாவது இடம், மூணாவது இடம் இப்படி வந்துடுவோம். ஒட்டுமொத்த மாநிலங்களில் அவ்வளோ பணம் கொடுக்குறோம். அவ்வளோ பணம் கொடுத்தும் நமக்கு என்ன திரும்பி வரல அப்படின்னு சொன்னால், உரிய நிதி பகிர்வு வரல. ஏன் அந்த நிதி பகிர்வு வரல அப்படின்னா, சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் மேலே பெரிய அக்கறை இல்லை. நான் ஒரு ரூபா கொடுக்குறேன், அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன போறையே இன்னும் நாலு பேர் ஒரு ரூபா கொடுக்குறாங்க. ஆக நாலு ரூபா போகுது, அஞ்சு ரூபா போகுது மத்திய அரசாங்கத்திட்ட. திருப்பி கொடுக்கும்போது இந்த அஞ்சு ரூபாயில் எவ்வளோ காசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வருதுங்கிறது மிக முக்கியமானது. தமிழ்நாட்டுக்கு அது வந்து வெறும் 26 பைசா வருது, உத்தரப்பிரதேசத்துக்கு அது ஒரு ரூபா கொடுத்தா 2.5 ரூபா போகுதுன்னு சொல்லி அப்படி ஒரு புள்ளி விவரம் மாநிலத்தை ஆளும் கட்சியால் அப்படி பகிரப்படுது. அப்படின்னு சொன்னால் இது திடுக்கிட வைக்கணும். யாரை திடுக்கிட வைக்கணும்? தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடிநபரையும், இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் திடுக்கிட வைக்கணும். ஏன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு வந்து நாம் கட்டினாலும் அடைக்க முடியாத கடன் என்பது நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய பேரன்கள் மீது நாம் ஏற்றக்கூடிய சுமை. இந்த சுமையெல்லாம் வந்து இன்றைய தலைமுறைக்கு தெரியுதா அப்படின்னா, அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இல்லை. அதே போல் ஒரு நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தில், நான் இன்று மதியம் பொருளாதார வல்லுநர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தேன். அப்போ இந்த நிதியெல்லாம் எப்படி பகிர்வு நடக்குதுன்னு சொல்லி விவாதிச்சுட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு 100 ரூபா வருமானம் வருது அப்படின்னு சொன்னால், அதை வசூலிக்கிறதுக்கு யாரெல்லாம் வசூலித்து தராங்களோ அந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அந்த அமைப்புக்கான செலவெல்லாம் அதெல்லாம் கழிச்சிக்கிட்டு, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 15% கழிச்சிக்கிறாங்க. 15% கிட்ட வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் துல்லியமாக அரசு சொல்கிறது இல்லை. மத்திய அரசு போக இருக்கக்கூடிய தொகை இருக்குல்ல, அதை தான் 100 ரூபா என்று அது கணக்கிடுகிறது. அந்த 100 ரூபாயில் வெறும் 41 ரூபா தான் இந்தியாவினுடைய மாநிலங்களுக்கு அது கையில் கொடுக்குது. அப்போ எவ்வளோ அது தான் கையில் வச்சுக்குது? 59 ரூபாயை கையில் வச்சுக்குது. இப்போ அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா என்பது மாநிலங்களில் இருக்குது. மத்திய அரசு என்று நாம் ஒன்று சொல்கிறோமே தவிர அதற்கு என்று ஒரு பிராந்தியம் இல்லை, அதுக்குன்னு தனியாக மக்கள் கிடையாது இல்லையா? யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது ஒன்றிய பகுதிகளுக்கு அப்பாற்பட்ட இடத்துல அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 51% செலவு இருக்கு இல்லையா, அது அது என்ன பண்ணுது, அந்த செலவு எங்கே போகுதுங்கிறது வெளிப்படையாக தெரியல. சரி, இந்த 41% இருக்கு இல்லையா, அதுவாவது முறையாக பகிரப்படுதா அப்படின்னா அதுவும் இல்லை. எந்த அளவுக்கு அது பாரபட்சமாக இருக்குதுங்கிறத சமீபத்திய நிதிநிலை அறிக்கையில் இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தா, கேரளாவுக்கு 23,481 லட்சம், தமிழகம் 49,755, கர்நாடகம் 44,486, ஆந்திரம் 49,365. ஆக ஒட்டு மொத்தமாக 1.92 இவ்வளவையும் சேர்த்தா, ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை 2.18. ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்கள், தமிழகம், கேரளம், கர்நாடகம், தெலங்கானா, ஆந்திரம், இந்த மாநிலங்கள் அத்தனையும் ஒரு திராசில் வச்சு உத்தரப்பிரதேசம் மட்டும் இன்னொரு திராசில் வச்சாலும், தட்டில் வச்சாலும் ஈடு இல்லை. அப்போ இது போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்போ வரக்கூடியது நாம் கொடுக்கக்கூடியது இவ்வளோ இருக்குது, வரக்கூடியது இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் இது எதிலெல்லாம் பிரதிபலிக்கும்னா, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கக்கூடிய விஷயம். அப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்விகளுக்கு இடம் தெரிந்து கொள்வது முக்கியம். இது ஏதோ இந்தியா எங்கே இருக்குது,
தமிழ்நாடு எங்கே இருக்குங்கிறது மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறது மட்டும் இல்லை, சென்னை எப்படி இருக்குது, கோயம்புத்தூர் எப்படி இருக்குது, திருநெல்வேலி எப்படி இருக்குது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது. கூட்டாட்சி என்னும்போது அதில் நம்ம எல்லாத்தையும் சேர்ந்தும் பார்க்கணும், நம்மளுடைய நிலை அம்சத்தில் நாம் என்னவாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட இன்றைக்கி திருநெல்வேலியை போல் 2 மடங்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது திருவள்ளூர் ஈரோட்டில். அங்கே 3 லட்சம் ரூபா சொச்சம் சம்பாதிக்கிறார் ஒருத்தர்னா, இங்கே அது 1.25 லட்சமாக இருக்குது திருநெல்வேலியில். திருநெல்வேலி எத்தனை பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் தெரியும் அப்படின்னு தெரில. தமிழ்நாட்டில் மூத்த மாவட்டங்களில் ஒன்று, மிக பழமையான மாவட்டங்களில் ஒன்று, ஆங்கிலேயர்கள் முதன் முதலில் அமைத்த மாவட்டங்களில் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலி நாள் எது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இங்கே திருநெல்வேலி நாள் செப்டம்பர் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு காலகட்டத்தில் 1900 வரைக்கும் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம்லாம் திருநெல்வேலியோடைய ஒரு அங்கம். அதுக்கப்புறம் 1986 வரைக்கும் தூத்துக்குடியும் இதனுடைய ஒரு அங்கம். அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடி தனி மாவட்டம் ஆகுது. 2019 வரைக்கும் தென்காசி ஒரு அங்கம். அதுக்கப்புறம் தான் தென்காசி தனி மாவட்டம் ஆகுது. இவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தை வந்து நான் இதனுடைய வயதோடு ஒப்பிடும்போது எங்கே பிரித்து காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு மாவட்டம் என்கிற நிர்வாக அழகு எதை குறிக்குதுன்னா நவீன வாழ்க்கையினுடைய ஒரு அங்கத்தை குறிக்குது. அப்போ தமிழ்நாட்டிலேயே பழமையான மாவட்டம் என்று ஒன்று சொல்லும்போது அதுதான் நவீன ரீதியாக முதன்மையான மாவட்டங்களில் நிர்வாக அளவுக்குள்ளார வந்த மாவட்டங்களில் ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக அல்லது முன்னோக்கிய பாதையில் முற்போக்கான நடவடிக்கைகளில் இதிலெல்லாம் முன்வரிசையில் திருநெல்வேலி இல்லை. நம்ம நமக்கு நாமே நம்மளை நாமே தட்டி கொடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருக்க ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்திருக்கு. இந்த வீழ்ச்சி வந்து கடந்த 100 ஆண்டில் பார்க்க முடியாத வீழ்ச்சி. ஏனென்றால் இந்த மாவட்டத்திலேருந்து தான் சிதம்பரனார் தோன்றுறார். சிதம்பரனார் 1906 அவர் திட்டமிட்டு உருவாக்கிய சுதேசி கப்பல் கம்பெனி, நீராவி கப்பல் கம்பெனி இருக்கே, அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு வந்து 10 லட்சம். அதற்கு 40,000 பங்குதாரர்கள், 40,000 பேர்கிட்டேருந்து பங்கு வசூலித்து அதை அவர் தொடங்கணும்னு நினைக்கிறார். அப்படி அவர் ஒரு பங்குக்கு நிர்மாணித்த தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 25 ரூபா. அந்த 25 ரூபாயை யாரெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வரையறை வைக்கிறார். என்ன வைக்கிறார்? திருநெல்வேலிக்காரர் யார் வேணாலும் கட்டலாம், ஏன்னா ஓனர்ஷிப் அப்படி வைக்கலை. இல்லை தன்னுடைய சாதியைச் சேர்ந்தவர்கள் கட்டலாம் அப்படி வைக்கலை. அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும் கட்டலாம், தமிழர்கள் மட்டும் கட்டலாம் அப்படி வைக்கலை. அல்லது இந்தியாவை சேர்ந்தவர்கள் வாங்கலாம் அப்படி வைக்கலை. எனி ஏஷியன், ஆசியாவைச் சேர்ந்த யார் வேண்டுமானாலும் இதனுடைய பங்குதாரராகலாம். உள்ளபடியாக சிதம்பரனார் வந்து அதை சுயாதீனமாக பிரிட்டிஷாருக்கு எதிராக தொடங்கலை அப்படின்னா இந்த உலகத்தினுடைய எந்த பிரஜையும் இதில் பங்கேற்கலாம்னு அறிவித்திருக்கக்கூடிய மனம் அந்த மனம். ஏன் ஆசியாவோடு அதை குறுக்கிறாருன்னா, ஐரோப்பியர்கள் என்றால் அங்கே தானாக வந்து பிரிட்டிஷார் வந்துடுவாருங்கிறதுனால அங்கே ஒரு அணையை போடுறார். இவ்வளோ ஒரு பரந்த பார்வை, ஒட்டுமொத்த ஆசியாவுக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை கொண்ட மனம் இதே இடத்துல தோன்றியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி எங்கே போச்சு? இன்றைக்கி எங்கே நம்மளுடைய தொழில் நிறுவனங்கள், அப்பேற்பட்ட தொழில் நிறுவனம் தோன்றுனது 100 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றின இடத்துல இன்றைக்கி எவ்வளோ பெரிய தொழில் நிறுவனங்கள் நடக்கணும், அதெல்லாம் எங்கே, ஏன் உருவாகலை, அந்த கனவு நமக்கு எங்கே அறுந்து போணுச்சு, எங்கே நம்ம விழுந்தோம்? இந்த கேள்வி வந்து நமக்கு வரலாற்றிலேருந்து தான் பதில் கிடைக்கும். அப்போ ஏன் இன்றைக்கி நம்மளுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்சம் நேரடியாக ஒரு பொருத்தப்பாட்டுக்குள்ளார போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரியார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாசிப்பு இயக்கத்தை வந்து பெரியார் அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்து சென்றவர் யாரும் கிடையாது. அடுத்த நிலையில் அண்ணா வந்து அதை மாபெரும் தீபமாக மாத்துறார். பெரியார்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய கூட்டங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஆழங்கொள்ளும். அது அவர் சமீபத்தில் பேசிய அல்லது எழுதிய ஒரு புத்தகத்தினோட சமீபத்தில் கொண்டு வந்த வெளியீடுகளோடு சேர்த்து ஆழங்கொள்ளும். அந்த உரையோட ஒரு பகுதியாக முதல்ல அவர் என்ன சொல்வார்னா, ஒரு நூலை அறிமுகப்படுத்தும். அந்த நூலோடைய முக்கியத்துவத்தை சொல்லுவார். இதை ஏன் நீங்கள் வாங்கணும்னு சொல்லுவார். இந்த வேலை, இந்த புத்தகம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம், வாசகர்கள் கையில் போனதுக்கப்புறம் தான் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பார். அதனுடைய தொடர்ச்சியாக கேள்வி பதிலுக்கு போவார்.
இன்னையனால நான் அப்படி அமைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குனாலும் கூட, இன்றைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறேன், சோழர்கள் என்று. இந்த புத்தகம் ஏன் முக்கியமான புக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் தொகுத்ததுனால இல்லை, இதை ஆனந்த விகடன் இதுக்கு ரிவ்யூ எழுதினாங்க. என்ன எழுதினாங்க அப்படின்னா, வரலாற்றை சாமானியருக்கு கடத்தும் பெரும் பொறுப்பை ஏற்று வெளிவந்துள்ள நூல். தினதந்தி எழுதினாங்க. ஏன் என்ன எழுதினாங்க அப்படின்னா, இந்நூல் ஒரு பொக்கிஷம். குமுதம் எழுதினாங்க. என்ன எழுதினாங்கன்னா, ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய நூல். அப்போ இதற்கு வெளியில் வந்து நான் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான நூல். இது எதன் பொருட்டு எழுதப்பட்டது அப்படின்னா, ரொம்ப வருஷங்களாக நான் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பேசும்போது மாணவர்கள்டேந்து வரக்கூடிய கேள்வி வந்து வெவ்வேறு விதமான கேள்விகள் வரும், தலைவர்களோடு ஒப்பீடு. சமீபத்தில் அப்படி வந்து கடந்த 5 ஆண்டுகளில் நான் அதிகம் எதிர்கொண்ட கேள்வி, முக்கியமான கேள்வி, ராஜராஜன் பெரியவரா வேல்பாரி பெரியவரா, வேல்பாரி பெரியவரா மருதுபாண்டியர் பெரியவரா, கட்டபொம்மன் பெரியவரா ராஜேந்திர சோழன் பெரியவரா, இந்த மாதிரியான கேள்வி வந்து வெறுமனே மாணவர்கள்ட்ட மட்டும் வரல. நான் அடுத்த நிலைமையில் பார்க்கும்போது தான் பார்த்தேன், இது பேராசிரியர்களுக்கு தெரியலை. 2500 வருஷ வரலாறுன்னு கில்லடியோட வரலாறுலேருந்து நம்ம பெருமை பேசுகிறோம், ஆனால் நம்முடைய பல பேராசிரியர்களுக்கு, இப்போ நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு 1950 தொடங்கி சுதந்திரத்துக்கு பின்னாடி முதலமைச்சராக இருந்தார்கள்ல, அவங்களோட வரிசையை சொல்லுங்கள் அப்படின்னா நமக்கு ஒரு பட்டியல் தெரியும் இல்லையா. ராஜாஜி சொல்லுவோம், காமராஜர் சொல்லுவோம், அண்ணா அவர்களை சொல்லுவோம், கலைஞர் சொல்லுவோம், எம்ஜிஆர் சொல்லுவோம், ஜெயலலிதா சொல்லுவோம், இப்படி ஒரு இதில் ஒரு வரிசை இருக்கு இல்லையா, காலவரிசையும் சேர்த்து இருக்கு இல்லையா. நம்ம பெருசாக பேசுகிறோம், சேர சோழ பாண்டியர், சேர சோழ பாண்டியர், இதில் யார் யார், காலவரிசை என்ன, கரிகாலனுக்கும் ராஜராஜனுக்குமான சம்பந்தம் என்ன, ரெண்டு பேரும் சோழர்கள்னு சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்குமான சம்பந்தம் என்ன, சோழர்கள் பாண்டியர்கள் அப்புறம் சேரர்கள்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக திருநெல்வேலி எடுத்துக்குவோம், திருநெல்வேலி பாண்டியர்களால் ஆளப்பட்டிருக்கு, சேரர்களால் ஆளப்பட்டிருக்கு, சோழர்களால் ஆளப்பட்டிருக்கு. அப்போ எந்த காலகட்டத்தில் யார் யார் இதை ஆட்சி பண்ணா, அது எப்படி ஆண்டாங்க தெரியாது. இது தெரிஞ்சிக்க வேண்டியதா இல்லையா, தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்முடைய மாபெரும் செல்வம் இது, நம்முடைய வரலாறுங்கிறதே அதனுடைய செழுமையே இந்த மூவேந்தர்கிட்ட தான் இருக்குது, சேர சோழ பாண்டியர்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அவர்கள் ஆட்சி பரப்பு கூட யாருக்கும் தெரில. அப்போ இது சொல்கிறதுக்கு ஒன்று வேணுமே, சுருக்கமாக சொல்லணும். ஏனென்றால் மிகப்பெரிய ஆய்வுகள் 100 ஆண்டுகளில் நடந்திருக்கு, மகத்தான அறிவாளுமைகள் இதற்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பளிச்சுட்டு இதற்காக உழைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எழுதின புத்தகம் எல்லாம் தண்டி தண்டியாக இருக்குது, இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குது, சாமானிய வாசகர்களுக்கு புரியாது, ஒரு மாணவருக்கு புரியாது. அப்போ ஒரு சேலஞ்ச், ஒரு 300 பக்கத்துக்குள்ளார ஒரு 3 மணி நேரத்தில் படிக்கிற மாதிரி ஒரு புத்தகம் பண்ணால் எப்படி இருக்கும். கரிகாலன் ஒரு பக்கத்தில் தெரிஞ்சுக்கணும், ராஜராஜன் ஒரு 2 பக்கத்தில் தெரிஞ்சுக்கணும், ராஜேந்திரன் ஒரு 2 பக்கத்தில் தெரிஞ்சுக்கணும், அப்படியே ஒரு புத்தகம் பண்ணால் குழந்தைகள் ஈஸியாக படிப்பாங்களா, ஏன்னா அவங்கள படிக்க வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கே. கரிகாலன்னா இவ்வளோதான், இந்த ஒரு பக்கத்தில் முடிஞ்சு போச்சு, விஜயாலயன்னா இவ்வளோதான், இந்த ஒரு பக்கத்தில் முடிஞ்சு போச்சு, இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும். இதுமாரி பாண்டியர்கள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு பக்கத்தில் படிச்சுக்கோ, சேரர்கள் ஒரு பக்கத்தில் படிச்சுக்கோ, ஒரு கீ கொடுக்குற மாதிரி. இந்த யோசனை எங்கே வந்துச்சு அப்படின்னா, பிரிட்டன் போயிருந்தப்போ பிரிட்டிஷ் மியூசியம் போயிருந்தேன், அங்கே கிங்ஸ் அண்ட் குயின்ஸ்னு ஒரு புக்கு, சின்ன புக்கு, ஒரு 10 பவுண்டு விலை, அந்த 10 பவுண்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ரூபாய் விலைன்னு வச்சுக்கோமே. அந்த சின்ன புத்தகத்தில் பிரிட்டனுடைய அவ்வளவு அரசர்கள் அரசியர்களுடைய வரலாற்றையும் 2 பக்கத்தில் அழகாக சொல்லியிருந்தான். அது மாதிரி ஒன்று செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு ஆரம்பித்த விளையாட்டு. அதுக்கப்புறம் தோணுச்சு, இந்த மன்னர்கள் வரிசையை மட்டும் சொன்னால் போதுமா, இங்கே தமிழ்நாட்டில் சமயங்கள் எப்படி தோன்றுச்சு, இவ்வளோ சாமி கடவுள்கள்லாம் இருக்க, இது எப்படி தோன்றுச்சு, சாதிகள் எப்படி தோன்றுச்சு, இந்த சாதிகளுக்குள்ளார ஏற்றத்தாழ்வு எந்த காலகட்டத்தில் வந்துச்சு, தீண்டாமை எப்போ பெருகினுச்சு. ஆனால் இந்த சாதி மதம் இதெல்லாம் தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி இங்கே எப்போதுமே ஒரு நல்லிணக்கம் இருக்கே, அந்த வரலாறு எந்த காலகட்டத்திலேருந்து தொடங்கினுச்சு. நாம் ஒரு இருமொழி கொள்கைன்னு ஒன்று கடைபிடிச்சிட்டு இருக்கோமே, அதுக்கு எவ்வளோ வயசு இருக்கும், இங்கே எவ்வளோ நீர்நிலைகள் உருவாகியிருக்கு, இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் உருவானுச்சு, இந்த தமிழ்நாடு என்பது முழுமையாக எப்படி உருப்பெற்றது. ஏன்னா ஒரு ஒரு மாநிலம், இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு இது மாநிலம், இது அப்படி இல்லை. இன்றைக்கு இருக்கிற மாரி எல்லா இடத்துலையும் வயல், எல்லா இடத்துலையும் அறுவடை, அப்படியெல்லாம் இல்லை, அங்கங்கே கொத்து கொத்தாக இருந்திருக்குது.
பெரும்பகுதி வந்து நதி வழி போகிற இடத்துல கொஞ்சம் போல் விவசாயம் நடக்குது. மற்ற இடம்லாம் பழங்குடிகளாக இருந்திருக்காங்க. பழங்குடிகளாக என்றால் எப்படி, இன்றைக்கும் எப்படி விழுப்புரம் தானே, விழுப்புரத்துக்கு மேலே கொஞ்சம் போல் திருவண்ணாமலை பக்கம் அப்படி மேலே போனால் பழங்குடிகளை பார்க்க முடியுமோ, இருளர்களை பார்க்க முடியுமோ? அல்லது இங்கே தாமிரபரணி பக்கம் போனால் இங்கே எப்படி பழங்குடிகளை பார்க்க முடியுமோ? நானும் நறுமணாதன் அவர்களும் போயிருக்கோம். போய் அவங்களுக்கு இங்கே வரும்போதெல்லாம் எங்களுக்கு அது ஒரு வேலை, போய் அவர்களோட போய் உரையாடுவது, அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பது அப்படின்னு சொல்லி. எப்படி நாம் வாழும்போதே இவர்கள் இன்னொரு காலகட்டத்தில் எந்த வசதிக்கும் அப்பாற்பட்டு வாழ்கிறாங்களோ அப்படி தான் அது பெரும்பகுதி இருந்திருக்கு. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றோட ஒன்றாச்சு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பெரிய ஆய்வாளர்கள், மிகச்சிறந்த ஆய்வாளர்கள். மொழி பற்றி பேசுகிறோம், தமிழ் வந்து ஆதிச்சநல்லூரில் குறியீடு இருக்குங்கிறோம், கீழடியில் குறியீடு இருக்குங்கிறோம். இன்றைக்கி இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இது அங்கே வடக்கேலேருந்து இங்கே வந்திருக்கா, இங்கேருந்து வடக்குக்கு போயிருக்கா? இது எப்படி நடந்துச்சு? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? தமிழன் வந்து ஒரு 300 பக்கத்தை 3 மணி நேரம் செலவு பண்ணானா தன்னுடைய அவ்வளோ வரலாறையும் தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படி கொண்டு வர முடியுமா? முடியும் என்பதற்காக செய்யப்பட்ட முயற்சி அது. அப்போ அதில் என்ன முக்கியமான பதில்கள்லாம் சொல்ல வந்தோம்? வேள்பாரிங்கிறவர் நல்ல அரசன், அவர் ஒரு சிற்றரசர். ஆனால் உனக்கு புரியணுங்கிற மாரி இன்றைக்கி சொல்லணும்னா அவர் ஒரு மாவட்ட கவுன்சிலர். ராஜராஜன் அப்போ ராஜராஜன் உனக்கு புரியணும்னு சொல்லணும்னா தென்னிந்தியாவே தன் கீழுக்கு வைத்திருந்தார், மாபெரும் ஆகிருதி. அப்போ வந்து ஆட்சி பண்ணுறது, பெருசாக ஆட்சி பண்ணுறது தான் ஒரு மனிதருடைய ஆகிருதியை வெளிப்படுத்துவதா? அப்படி இல்லை. நாம் சேர சோழ பாண்டிய என்றெல்லாம் சொன்னாலும் சோழர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னவென்றால் அவர்கள்தான் இன்றைய தமிழ்நாட்டின் உரு கொடுத்தவர்கள், இன்றைய தமிழ்நாட்டுக்கு உரு கொடுத்தவர்கள். எப்படி உரு கொடுத்துக்கிறார்கள்? அன்புக்குரிய நண்பர்களே, நமக்கு ஒரு மேப் இருக்குல்ல அன்றைக்கி தமிழ்நாடு மேப்புன்னு, இந்த மேப் அன்றைக்கி அப்படி இல்லை. நமக்கு தெரியும் மதுரைக்கு கீழே ஒரு பாண்டிய நாடு, திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் சோழ நாடு, அங்கே கரூரில் ஆரம்பித்து இங்கே திருவனந்தபுரம் வரைக்கும் சேர நாடு, கேரளாவும் தமிழ்நாடும் எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. மலையாளம்ங்கிற மொழி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடையாது. அப்போ தமிழ்நாடும் கேரளமும் ஒரே பகுதியாக இருந்துச்சு. அதில் பாரம்பரியமாக இந்த 3 அரசுகள் இப்படி இருந்துச்சு. சரி, இந்த 3 அரசுகள் இப்படி இருக்குது. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் போய் அடிச்சுக்கிறாங்களே, என்ன பண்ணுவாங்க? சேரர் சோழர் என்றாலும் சரி, பாண்டியர் போய் சோழரை ஜெயித்தாலும் சரி, ஜெயித்தார், கொடியை நாட்டினார், அவ்வளோதான். அங்கேயெல்லாம் உட்கார மாட்டாங்க. போய் கொடியை நாட்டுவார், பெண்களை தூக்குவார், சூறையாடுவார், செல்வத்தை சூறையாடுவார், முடிஞ்சால் அவனை கொல்லுவான், அல்லது வந்து அவனுடைய அரண்மனையை அழிப்பான். கழுதையை விட்டு அவனை அவமானப்படுத்துறதுக்காக அரண்மனையை அழைச்சி அந்த இடத்த கழுதையை விட்டு ஏறு விடுவான். பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுவான், வந்துடணும். அங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பென்று நாம் பேசும்போது ஒத்தைக்கு ஒத்த அப்படி தான் யுத்தம். பெரிய கருவிகள் கிடையாது. 100 பேருக்கு எதிராக 110 பேர் நின்னான்னா 110 ஆள் இருக்கிற நாடு ஜெயிச்சிடும். ஆனால் அப்பையும் கூட அந்த 110 பேர் இருக்கிற நாடு ஜெயிச்சுட்டு அங்கேயும் நிற்க முடியாது. பாக்கி இருக்கிறவன் அடித்து துரத்தி விட்ருவான். ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தான் நீடிக்கலாம். அப்போ தனக்கேற்ற மாரி வேறு ஆட்களை வச்சுட்டு அந்த நகர்ந்துருவான். அவன் பவர்லெஸ்ஸாக இருக்கிற வரைக்கும் வரி கட்டுவான், அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது, அவன் இவனை அடிப்பான். ஆக இந்த பகுதி விட்டு பகுதி போய் அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு விதமான சூறையாடல்கள். இவங்க போய் அங்கேயே உட்காந்துக்கிறது அப்படி கிடையாது. முதல் முதலில் கிபி 1000 வாக்கில், இன்னையிலேருந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி, ராஜராஜனுடைய காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நாம் பார்க்குற மாதிரி தமிழ்நாடு ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒரு கொடியின் கீழ் இன்னைக்கு சென்னையில் இருக்கிறவனும், திருவள்ளூரில் இருக்கிறவனும், கன்னியாகுமரியில் இருக்கிறவனும், திருநெல்வேலியில் இருக்கிறவனும் ஒரு கொடியின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கான் இல்லையா, அது ராஜராஜனுக்கு கீழே தான் முதல் முதல்ல நடக்குது. அதற்கு முன்பும் நம்மை தமிழ் என்கிற உணர்வு ஒருங்கிணைச்சிருந்து, அது வேற. ஆனால் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு சென்னையில் நடக்கிற ஒரு விஷயம் தெரியும், ஆனால் புதுச்சேரியில் முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் பாதி பேருக்கு தெரியாது. காரணம் என்ன? தமிழ் பேசக்கூடிய நிலம் தானே, ஆனால் அது ஆட்சி நிர்வாகம் வேறு அப்படிங்கும்போது வேறையாக மாறிடுறது. அதனால தான் தெலுங்கானாவும் ஆந்திராவும் ஒரே மொழி பேசினால் கூட ஒன்றா இருக்க முடியலை. பீகாருடைய வரலாறு வேறையாக இருக்குது, உத்தரப்பிரதேசம் வேறையாக இருக்குது, ஒரே மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட. பீகாரும் ஜார்க்கண்டும் ஒன்றா இருந்துச்சு, இருக்க முடியலை, ஒரே மக்கள் இருந்தாலும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னால் பண்பாடு ஒன்றாக இல்லை. ஆனால் 1000 வரைக்கும் நம்மளுடைய பண்பாட்டில் யோசித்து பார்த்தா, ரொம்ப கூர்ந்து பார்த்தா வெவ்வேறு விதமான பண்பாட்டு தலங்கள் இருக்குது. ஆனால் 1000இல் ராஜராஜனுக்கு கீழ் இது ஒருங்கிணைக்கப்பட்ட பின் நாம் ஒரு கிடுக்கு கீழ். அப்போ நிலத்தை, இந்த நிலத்தை முதல் முதலில் ஒருங்கிணைத்தவர்கள் சோழர்கள். நிலத்தை வெறுமனே ஒருங்கிணைச்சதோடு இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பாகுபாடு. நான் வந்து ஒரு அரசனாக இருக்கேன்,
அதனால் எனக்கு தேவைப்பட்ட இடத்துல, நான் ஜெயிக்கக்கூடிய இடத்துல, எனக்கு ஓட்டு போடக்கூடிய இடத்துல நான் நிறையா செய்வேன். பாக்கி இடங்களுக்கு இருக்கிறத அங்கே தூங்கி இங்கே பிடுங்கி போடுவேன். அந்தமாரி இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டை யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய, நெல்லையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஒன்று மட்டும்தான் இங்கேயே தோன்றி இங்கேயே முடியக்கூடிய, முன்னர் நாம் சொல்லி கொண்டிருந்த ஜீவநதி. அப்போ இப்போ அதுவுமே தண்ணி இல்லை இல்லையா? அப்போ தமிழ்நாடு என்பது, இப்போ நீ ராஜஸ்தான்லாம் நான் போயிருந்தேன், நாம் ராஜஸ்தான்னா பாலைவனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அங்கே இருக்கக்கூடிய அறிவிச்சிகள் என்னகிட்ட கேட்டாங்க, ரொம்ப வறண்ட பிரதேசமாச்சு தமிழ்நாடு அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு. ஏனென்றால் நதி கிடையாது. காவிரி வரும், காவிரி பேய் மேலே பேய் போல் வரும், மோகினி மேலே போயிடும். அப்போ எங்கிருந்து இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவானுச்சு? நாம் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம், தமிழ்நாடுக்கென்று ஒரு தனி முன்னுதாரணம் இருக்குது. தமிழ்நாடு மாதிரின்னு ஒன்று சொல்கிறோம், திராவிட மாதிரின்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி, இந்த வளர்ச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொருளாதாரத்தால் நம்ம உருவாக்கியிருக்குது. இந்த பொருளாதாரம் தொழில் பொருளாதாரம் போன நூற்றாண்டில் உருவாகியிருக்கு. அதற்கு முன்பாக அது விவசாய பொருளாதாரமாக இருந்துச்சு இல்லையா? அந்த விவசாய பொருளாதாரம் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க உருவாகணும்னா அதற்கு என்ன பின்னாடி இருந்துச்சு? மாபெரும் ஏரி கட்டுமானங்கள், குளங்கள். நாம் ஏதோ அதெல்லாம் ரொம்ப சாதாரணம்னு நினச்சிட்டு இருக்கோம். வீராணம் ஏரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீராணம் ஏரியினுடைய கரையினுடைய நீளம் எத்தனை பேருக்கு தெரியும்? 15 கிலோமீட்டர். வீராணம் ஏரியை போய் இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர முடியாது. வீராணம் ஏரியை நீங்கள் படம் எடுத்து முழுமையாக பார்க்கணுன்னா ட்ரானில் ஓட்டி முழுக்க ஷூட் பண்ணி தான் பார்க்கணும். 15 கிலோமீட்டர் மனிதர்களால் வெட்டப்பட்ட ஏரி, கற்பனை செய்ய முடியுதா? செம்பரம்பாக்கம் ஏரி அவ்வளோ நீளமான ஏரி, பேரேரி பெரிய ஏரி. நீங்கள் யோசித்து பாருங்கள், சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஏரிகள் எல்லாம் நாம் ஏதோ இன்றைக்கி கடலூரில் பெரிய ஏரி, சென்னையில் பெரிய ஏரின்னு நினச்சிட்டு இருக்கோம். உலக அளவில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கையான ஏரிகளின் பட்டியலில், பெரிய ஏரிகளின் பட்டியலில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ஏரிகள் இவையெல்லாம். நமக்கு தெரியாது, அந்த பெருமை தெரியாது. அது ஏதோ அன்னைக்கு அவன் செஞ்சு வச்சுட்டு போனதில்லை. இன்றைக்கும் செம்பரம்பாக்கம் வற்றி போனால் சென்னையில் பெரிய தண்ணீர் பற்றாக்குறை வந்துடும், சென்னை மக்கள் பரிதவிக்கும். அப்போ வீராணத்தில் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் சென்னை மக்கள் பரிதவிக்கணும். அப்போ ஒவ்வொன்றும் இந்த கட்டுமானங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுக்க உருவாக்குகிறார்கள். நீங்கள் கன்னியாகுமரி போனாலும் சோழர் காலத்தினுடைய ஏரி கட்டுமானம் உண்டு. இங்கே கோயம்புத்தூர் போனீங்கனாலும் உண்டு, நாகப்பட்டினம் போனாலும் உண்டு, சென்னை போனாலும் உண்டு, எல்லா இடங்களிலும் ஏரி கட்டுமானங்கள். அப்போ நீரால் இந்த இணைப்பை உருவாக்குகிறார்கள். இந்த வெறும் ஏரினா ஏரி மட்டும் இல்லை, அது ஏதோ ஒரு இடத்துல பிரம்மாண்டமாக ஒன்று போட்டுட்டு போகிறதில்ல. ஒரு ஏரி என்பது பல நூறு குளங்களோடு பிணைக்கப்பட்டது. அந்த குளங்களை பிணக்கக்கூடிய வாய்க்கால்களும் கால்வாய்களும் இரத்த நாளங்கள் போல இந்த மாநிலத்தை அப்படியே உன்னோட ஒன்று 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 கோத்து நிற்கிது. இதன் வழி இங்கே ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு பெரிய ஏரியை கட்டியாச்சு, தண்ணியை உருவாக்கியாச்சு, வேளாண்மை பண்ணணும். இப்போ வேளாண்மை பண்ணும்போது அது வரைக்கும் பழங்குடியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பாளையங்கோட்டையில் இருக்கிறவன் அதுக்குள்ளார உட்காந்துக்கிறான், அவன் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கான். திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு குரூப், திருநெல்வேலி டவுனில் இருக்கிற குரூப்பு அது தனியாக ஒரு பழங்குடி குரூப்பாக இருக்குது. நார்கோயிலில் இருக்கிறது அது ஒரு குரூப்பாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று கலந்து இங்கே வந்து வேலை செய்யும்னு சொல்கிறான். வேலை செய்யன்னு சொல்லும்போது எல்லோரும் ஒன்றோட ஒன்று கலக்கணும் இல்லையா? இந்த கலப்பு, நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சாதி கலப்பு, சமூக கலப்பு உருவானது சோழர் காலத்தில். அதுக்கு அரசரே முன்னாடி முன்னுதாரணமாக இருக்கிறார். சோழர்கள் போல இன்றைக்கி வந்து பலர் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிறான். ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு விழா வந்து எடுத்தால் எல்லா ஜாதிக்காரனும் கொண்டாடுறானே அப்படின்னு சொல்லி, அப்போ அவர் என்ன தான் ஜாதி அப்படின்னு கேட்பார். நான் சொல்ல, ஜாதி கெட்டவர் ராஜராஜன், அவர் எல்லாரும் கொண்டாடுறதுக்கு அர்த்தம் உண்டு. ஏன்னா எல்லாரும் வீட்லேயும் பொண்ணு எடுத்தார் சோழர்கள். அவர்கள் பொண்ணு கலக்காத, பொண்ணு எடுக்காத சமயமே கிடையாது. அப்போ அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பன்மைத்துவம், அவன் ஜாதியால் நிற்கலை, எல்லாத்தையும் இணைக்கிறான். அன்னைக்கு அவன்கிட்ட வேறுபாடு கிடையாது. இன்றைக்கெல்லாம் பழனி கோயில் சம்பந்தமாக தீர்ப்பு வந்தபோது படித்தபோது சிரிச்சுக்கிட்டேன். வேறுமா, மாற்று மதத்தவர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது என்கிறார்கள் இல்லையா? நினைத்து பாருங்கள், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருந்திருக்க முடியும்? ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் அந்த மதம் தோன்றிய 1500 வருஷம் தான் இல்லையா வரலாறு இஸ்லாம். அப்போ வந்து அது தோன்றி 500 வருஷத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருந்திருக்க முடியும்? கிபி 1000 ஒரு 500 பேர் 1000 பேர் இருந்திருப்பாங்களா? ஆனால் தான் கட்டிய, தன்னுடைய உயிர் போல நேசித்து கட்டிய தஞ்சை பெரிய கோயிலின் கண்காணிப்பாளர்களில், ராஜராஜன் அமர்த்திய கண்காணிப்பு அதிகாரிகளில் ஒருவர் இஸ்லாமியர். இந்த வரலாறு தெரிந்திருந்தால், ஏன் வரலாறு தெரியணும்னா, இந்த வரலாறை தெரிந்து கொண்டு நீங்கள் போய் நீதிபதியாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா இப்படி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்க?
இந்த வரலாறு எங்கேருந்து வருதுங்கிறத யோசிப்பீங்க இல்லையா? எவ்வளோ பெரிய இன்க்ளூசிவ்னஸ். அவனோட பையன் இன்னும் அதிகமாக அதுக்கு அடுத்தது போயிடுறான். அவரோட டிக்னிட்டி, அவருடைய ஆற்றல், இதெல்லாம் பார்த்து ராஜேந்திரன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா, ஓலை நாயகம்ங்கிற பொசிஷனில் அமர்த்துறான். ஓலை நாயகம்ங்கிறது கேபினட் அந்தஸ்து உள்ள அமைச்சர் பொறுப்பு மாதிரி, அரசாங்கத்தினுடைய அரசர் என்ன உத்தரவுறாரோ தலைமைச் செயலாளர் எழுதுகிற மாதிரி அறிக்கை எல்லாத்தையும் ஓலை நாயகம் தான் அவர் எழுதி போட்டார்னா அது அரசாணை. அந்த பொசிஷனில் அந்த முஸ்லீம் உட்கார், எப்பேற்பட்ட பன்மைத்துவம். ஆக இந்த வரலாறு இன்னைக்கு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிற மாமமச்சா வரலாறு இதெல்லாம் வந்து ஏதோ இன்றைக்கு நாம் வந்து உருவாக்கிடல. அப்படி அதே போல் இருமொழி கொள்கை 2500 வருஷ தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுதிய அறிஞர்களில் ஒருவரான வேதாச்சலம், மதுரையைச் சேர்ந்த அறிஞர், அவர் சொல்கிறார் 2500 வருஷத்திலும் தமிழ் வந்து இங்கே அப்படியே நிற்கிது. இன்னொரு மொழி வந்து கூட உட்காந்துக்கலாம், ஒருபோதும் மும்மொழி நாமொழிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதில் தமிழ் பிராகிருதம், அதுக்கப்புறம் தமிழ் சம்ஸ்கிருதம், அதுக்கப்புறம் தமிழ் ஆங்கிலம், அப்படி தான் இருக்குது. இடையில் வந்து இங்கேருந்து தெலுங்கு அரசர்கள் வராங்க, அங்கேருந்து வெவ்வேறு பிராந்தியம் கன்னட அரசர் வரவெல்லாம் வந்து முதல்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறான். அப்புறம் அவனுக்கே தெரியுது ஒரு 20 வருஷம் அதுக்கப்புறம் உள்ள கல்வெட்டு எல்லாமே தமிழில் மாறிடுது. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே இந்த மொழி தான் நிற்கும். இதை மொழியை மாற்றணும்னு நினச்சா நீ ஆள முடியாது, ஓடிடு. இதுக்கு வரலாறு 2500 வருஷம். அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செய்தி இருக்குது. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன் முக்கியமான விஷயத்தையும் சொல்லி, 5 நிமிஷம் ஆயுதம் சரியா? அதாவது நான் வந்து இங்கே வரத்துக்கு சென்னையிலேருந்து ஒரு 12, இப்போ ராத்திரிலேருந்து ஒரு 12, என்ன 24 மணி நேரம் வந்திருக்கேன். 24 நிமிஷத்தில் பேசிட்டு போக முடியாது. ஓகே ஆ சரியா? அப்போ நம்ம இந்த இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முடிச்சிடலாம். அதாவது நம்ம பெரிய கோயில் பெரிய கோயில்னு ஒன்று சொல்லணும். பலர் வந்து சோழர்கள் பற்றி ரொம்ப தவறான அபிப்பிராயங்கள், அவர்கள் பிராமணிய அடிமை, அவன் சமஸ்கிருதத்தில் பேரை வச்சான், மண்ணை வச்சான், தெரியாட்டினாலும் உருட்டுறதுல தமிழனுக்கு இணையான ஒரு ஆள் கிடையாது. உள்ளபடியாக சில ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோயிலுடைய வலு எப்படி இருக்குது, அதனுடைய கட்டுமானத்தினுடைய திறன் எப்படி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக அதனுடைய ஒரு பகுதியை அடி ஆழம் வரைக்கும் போய் தோண்டி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு பரிசோதனை பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த இவ்வளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக கோயிலுக்கு கீழே பல அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய முண்டுகள் இருக்கும் இல்லையா, அதில் முதற்கொண்டு அந்த கல்லை யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிற பேர் அவன் பொறிச்சிருக்கான், ராஜராஜன். அந்த பெயர் தமிழில் இருக்கு. அப்போ அடி அஸ்திவாரத்தில் போட்டிருக்க கல்லில் ஆரம்பித்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ எழுத்துக்களும் தமிழில் இருக்குது. ஆனால் அந்த கோயிலுக்கு அவன் பெயர் சூட்டுற பேர் என்ன தெரியுமா? தஞ்சை பெரிய கோயிலினுடைய பெயர் என்ன தெரியுமா? பிரகதீஸ்வரர் ஆலயம் கிடையாது, ராஜராஜீச்சரம். பிரகதீஸ்வரர் கோயிலுங்கிறதெல்லாம் பின்னாடி வந்து சமஸ்கிருத மயமாக்கல் நடந்தது. அங்கே இருக்கிறவரை பெருவுடையார்னு சொல்லுவோம், அதே பிரகதீஸ்வரர்னு மாற்றி விட்டு போயிட்டான் நம்மால். உள்ளபடியாக அதனுடைய பெயர் ராஜராஜீச்சரம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மன்னன் தான் உருவாக்குற கோயிலுக்கு அது அவன் அப்பா பேரில் இல்லை, அவன் பாட்டன் பேரில் இல்லை, தன்னுடைய பெயரை சுட்டுறான் ராஜராஜீச்சரம்னு. அப்போ அந்த கோயில் வந்து என்ன கோயில்? வெறும் கோயிலா? வெறும் கோயில் இல்லை, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டெம்பிள். எப்படி அயோத்தியில் இன்று ஒரு ராமர் கோயில் உருவாக்கப்பட்டிருக்கோ அதுமாரி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டெம்பிள். ஆனால் ராமர் கோயில் என்பது ஏற்கனவே இருக்க கட்டுமானத்தை இடிச்சு மனிதர்களிடையே பிளவை உண்டு பண்ணி அதன் மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா, இது எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது, எல்லா சமூகங்களையும் இணைப்பதற்காக. அது அந்த பெரிய கோயிலினுடைய அம்சம், தஞ்சை பெரிய கோயிலினுடைய அம்சம். டெம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ் மாரி டெம்ப்ளெக்ஸ். டெம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னா, அங்கே எல்லா தெய்வங்களும் இருக்கும். அங்கே சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய புராதன கதைகளில் ஒன்று, ஏராளமான மரங்கள் இருந்துச்சு, அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி சமூகங்கள் ஒவ்வொன்றையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒவ்வொன்று, அதுக்கு கீழே ஒரு லிங்கம். அப்போ எல்லா சமூகங்களும் இங்கே வரலாம், எல்லாருக்கும் இது கோயில். அப்போ அந்த மையத்தில் இருக்கிறார் இல்லையா பெருவுடையார், அவர் எல்லாத்தையும் பிரதிபலிப்பவர். அந்த விமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ரீ விமானம் அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீ விமானம் அதற்கு ரெண்டு பேர் சுற்றுறா ராஜராஜன், என்ன அப்படின்னா, ஒன்று தட்சிணமேறு. தட்சிணமேறுனா என்ன? தென்னகமலை. தென்னகமலை அப்படின்னா வடக்க ஒரு மலை இருக்குன்னு, அது என்ன மலை? இமயமலை. இன்னொன்று மகாமேறு. அது என்ன மகாமேறுன்னா, இதுதான் பெரிய மலை அப்படிங்கிறான். அது ஏன் பெரிய மலை? அப்போ இமயமலை பெரிய மலை இல்லை, இதுதான் பெரிய மலை. ஏன் இது பெரிய மலை என்றால், இமயமலை என்பது இயல்பாக தோன்றின மலை, ஆனால் இங்கே ஒரு 50 கிலோமீட்டருக்கு கல்லே கிடையாது,
ரெண்டு லட்சம் டன்னு கல்ல கொண்டாந்து இங்கே ஒரு கற்கோயில உருவாக்கியிருக்கோம். மலை மாதிரி மகத்தான மானுடைய எத்தனம், தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பிரகடனம் அது. அப்போ இதுதான் மலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த கோயிலை வந்து ஜெர்மனுடைய ஒரு ஆய்வாளர் ஹெர்மன் குல்கே என்ற பெயர், தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் கங்கைகொண்ட சோழபுரத்தையும் ஆய்வு செய்தார். அவர் ரெண்டு கோயிலையும் சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த இரண்டு கோயில்களும் இம்பீரியல் டெம்பிள்ஸ், அதாவது தமிழர்களுடைய அரசியல் செல்வாக்கை வடக்குக்கு உயர்த்தும் வண்ணம் கட்டப்பட்ட கோயில். அதனால தான் பிரகதீஸ்வரம் ஸ்ரீ விமானம்னு வச்சு இந்த ஸ்ரீ விமானத்துக்கு மகாமேரு அப்படின்னு பேரை சொல்கிறான். இது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா சொல்கிறேன், ஒரு சின்ன ஒற்றுமையோடு சொல்கிறேன். இது கட்டப்பட்ட நூற்றாண்டுக்கு ஒரு நூற்றாண்டு முன்னாடி பெரிய பேரரசாக இங்கே இருந்தது பல்லவ பேரரசு. அவர்கள் கட்டிய பெரிய கோயில் கைலாசநாதர் கோயில். அப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்துக்கிட்டால் காஞ்சிபுரம் கோயிலை போல் அதனுடைய உயரம் 3 மடங்கு அளந்து பார்த்தா. அந்த இதே போல் அன்றைக்கு இந்த பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய கோயில் அது. அதனால தான் பெரிய கோயில், உள்ளதிலே உச்சம் அதுதான். அதனால தான் மகாமேருன்னு அதை பேர் வச்சான். இது கூட ரொம்ப குழப்பமாக இருக்குது, சமசேதம் வந்து தனியாக சொல்லிகிட்ருக்கார் அப்படின்னு. பையன் வந்து டெலிபரேட்டாக எழுதிட்டான். அவன் வைத்த அந்த நகரம் புதிய கட்டுமானம் சோழர்களுக்கு என்று, தஞ்சாவூர் வந்து ரொம்ப கம்மியான ஆண்டுகள் தான் சோழர்கள் தலைநகராக இருந்துச்சு, ஒரு 50 வருஷம் கிட்ட. அது வந்து கூட எது கங்கை கொண்ட சோழபுரம் 250 ஆண்டுகள் தலைநகரமாக இருந்தது. தமிழர்களால் முதல் முறையாக கடந்த 1000 ஆண்டுகளில் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நகரம்னா கங்கை கொண்ட சோழபுரம். அதற்கு பேர் என்ன வச்சா, கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை வென்ற சோழபுரம், வடக்கை வென்ற சோழபுரம் ஊர் பேர். கோயிலுக்கு பேர் என்ன, கங்கை கொண்ட சோழீச்சரன், கங்கையை ஜெயிச்ச சோழீச்சரன். கூடவே அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, கோயிலை இடிச்சிட்டான்னா ஊரை அழிப்பான்னு நினச்சான், அழிவு. இந்த வரலாறு அடுத்த தலைமுறைக்கு போகாமல் போயிட்டுனா என்ன பண்ணுறது, திருநெல்வேலியில் உட்காந்துருக்க உங்களுக்கு இந்த வரலாறு தெரியாமல் போயிட்டுனா ஊரை அழிச்சுட்டா தெரிஞ்சு போயிடும். கோயிலை கட்டு, கோயில் அடிக்கிறதுக்கு பயப்படுவான். கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வை, அதுக்கு சோழீச்சரர்னு பேர் வை. சரி அப்பையும் தோணுது, அதையும் வந்து எவனாவது இடிச்சிட்டான்னா திருநெல்வேலிக்கு எப்படி 2024 இந்த தகவலை சமஸ் கொண்டு போக முடியும். ஒரு ஏரியை விட்டு மக்களோட அன்றாட பயன்பாட்டில் இருக்கிறது, தண்ணி இல்லைன்னு சொன்னால் மக்கள் செத்து போவாங்க. அப்போ அதை அழிமானத்துக்கு மக்கள் விட்டுற மாட்டாங்க, கோயிலை விடலாம் ஊரை விடலாம், தண்ணியை விட்டுற மாட்டாங்க. மாபெரும் ஏரி, அந்த ஏரிக்கு அவன் சூட்டிய பெயர் சோழகங்கம். அப்படின்னா அர்த்தம் என்ன, கங்கைக்கும் காவிரிக்குமான யுத்தம் என்பது இன்று அல்ல நண்பர்களே, இதற்கென்று 2000 ஆண்டு வரலாறு இருக்கிறது. நாம் வென்றோம் என்பது தான் அந்த வரலாறு, தோற்றோம் என்பது அல்ல. நம்மால் நம்மை தோற்கடிக்க முடியாதவர்களாக நாம் தோற்கடிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் என்பது தான் வரலாறு. இதுதான் போய் சேர வேண்டிய செய்தி. ஏன் உனக்கு வரலாறு முக்கியம்னா, இன்றைக்கு தமிழ் என்பது, தமிழ் இனம் என்பது தனக்குள்ளார ஒரு இரட்டை தன்மையோடு இருக்கு. பேசும்போது தமிழ்னு சொன்னால் புள்ளரிக்கிறான், ஆனால் அவனுக்குள்ளார அவ்வளோ தாழ்வுணர்வு. இதே நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதிக்கு போவோம், அங்கே இருக்கிறவனும் யார், பழையங்கோட்டையில் இருக்கிறாள் தான் அங்கே வாசலில் உட்காந்துருக்க போகிறது வரவேற்புறையில். இவன் போட்டோம் போனோன்னா அங்கே போய் என்ன மொழியில் பேச ஆரம்பிப்பா, தமிழில் பேச ஆரம்பிக்க போகிறான். என்ன வந்தியலா, நம்ம ஆள் வந்திருக்காங்க, ஒரு ரூமை போடுவோம் அப்படின்னு பேச போகிறான். நேராக ஏன் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறான், ஏன் ஆரம்பிக்கிறான்னு வின்டேர்க்கூடிய தாழ்வுணர்வோட வெளிப்பாடு. ஆங்கிலம் என்பதை ஏதோ வந்து அது தெரியலை அப்படின்னா அது சிக்கல் கிடையாது. உலகத்தினுடைய முன்னேறிய நாடுகள் அவ்வளவுக்கும் ஒரு மொழி தான் தெரியும். அமெரிக்கர்கள், பெரும்பான்மை அமெரிக்கர்களுக்கு ஒரு மொழி ஆங்கிலம் தெரியும். பிரிட்டானியர்கள் அவ்வளோ பேருக்கும் ஒரு மொழி ஆங்கிலம் தெரியும். ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அவ்வளோ பேருக்கும் பெரும்பான்மை ஃப்ரெஞ்சு மட்டும்தான் தெரியும். ஜெர்மன்காரர்கள் அவ்வளோ பேருக்கும் ஜெர்மனி ஜெர்மன் மட்டும்தான் தெரியும். ஜப்பானியர்கள் அவ்வளோ பேருக்கும் ஜப்பானி மட்டும்தான் தெரியும். சீனர்கள் பெரும்பான்மையினருக்கு மாண்ட்ரின் மட்டும்தான் தெரியும். இவ்வளோ நாடு முன்னேறியிருக்கேன் எப்படி, அந்த மொழி உணர்வு என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு தன் மேலே இருக்கக்கூடிய சுயமரியாதை. ஏன் இவ்வளோ சிந்தனையாளர்கள் தலைவர்கள் தோன்றிய போது ஒரு பெரியாரை வச்சுக்கிட்டு இந்த சமூகம் இவ்வளோ மல்லு கெட்டதுன்னா, அவருக்கு போய் பெரியார்னு பேர் சொல்லிச்சுன்னா, அந்த மனிதர் தான் இந்த சமூகத்தினுடைய மகத்தான நோய்மைக்கான மருந்தை ஒற்றை சொல்லில் கொடுத்தார், சுயமரியாதை என்று. அதனால தான் கொடுத்துருப்பலாம் 1000 விமர்சனம் வை பெரியார் மேலே. இந்த ஒரு சொல்லை கொடுத்ததற்காகவே இந்த சமூகம் அவரை கட்டி காக்கும் ஒரு குலதெய்வம் போல, சரியா? அப்போ வரலாறு என்பது எதற்காக இங்கு சொல்லப்படுகிறது என்றால், ராஜராஜன் என்ற சொல் தமிழினத்தின் 2500 வருஷம் வரலாறு நம்ம பேசுகிறோன்னா, அந்த 2500 ஆண்டு வரலாற்றிலே மகத்தான பெயர். அந்த மகத்தான பெயர் நமக்கு சொல்லக்கூடியது என்றென்றால், நம்மாலும் வெல்ல முடியும். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் 2024 அப்படின்னா, இந்த 2024 ரெண்டு அம்சங்களை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். ஒன்று, 2024 என்பது 2025 அடுத்த ஆண்டு, இந்த 2024 அது 1000 வருஷம் முடியுது. என்ன
ஸ்ரீ விஜயம் அரசு மீது சோழர்கள் படையெடுத்ததனுடைய 1000வது ஆண்டு வெற்றி. ஸ்ரீ விஜயம்னா இன்னைக்கு இந்தோனேஷியா பக்கம் இருக்கக்கூடியது. அன்றைக்கு ஸ்ரீ விஜயம் அரசு என்பது உலகத்தில் வெல்ல முடியாத ஒரு கடற்படையை வைத்திருந்த அரசு, மிக வல்லமை மிக்க ஒரு அரசு. இஸ்ரேல் மாரி வச்சுக்கிங்களா, இஸ்ரேல் இராணுவம் மாரி சின்னதாக இருந்தாலும் ரொம்ப கிராதகமானது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 2025 ஒரே சமயத்தில் இங்கேருந்து சோழர்களுடைய கடற்படை சென்று 14 துறைமுகங்களில் ஒரே சமயத்தில் தாக்குதல் நடத்தி நிலைகுலைய வைக்கிறாங்க. அந்த வெற்றி நிகழ்ந்த 1000வது ஆண்டு இது. பெரிய கோயிலை பற்றி பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, அதே 1003 அந்த வேலை நடக்க ஆரம்பிக்குது, 1010 முடியுது. அதுக்கு திட்டமிட்டது இவங்க 6 வருஷம் 7 வருஷம் கட்டுறதுக்கு திட்டமிட்டது 10 வருஷம் வாங்க. அவ்வளோ திட்டமிடக்கூடிய ஒரு தொலைநோக்கு உள்ளவர் தான் ராஜராஜன். அதே 1003 நாம் மனதில் வச்சுருக்க வேண்டிய வரலாறு என்னென்றால், இதே ஸ்ரீ விஜய அரசோட ஒரு நல்லுறவை பராமரிக்க நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பௌத்த விகாரை, அந்த பௌத்த விகாரை கட்டுவதற்கு யார் கட்ட போகிறா, அந்த ஸ்ரீ விஜய அரசினுடைய, அது பௌத்த மதத்தை சேர்ந்த அரசு, அவங்க வந்து இங்கே ஒன்று கட்டுறதுக்கு இடம் கொடுத்தவர் ராஜராஜன். நீ வந்து இங்கே கட்டிட்டு போ அப்படின்னு அகவியல் தான் சொல்கிறோம். பிற மதத்தினருடைய வழிபாட்டு இடங்களை இடிப்பவர்கள் சோழர்களுக்கு சொந்தம் கொண்ட முடியாது. சோழர்களுடைய வரலாறு என்பது தமிழர்களுடைய வரலாறு, அது யாரையும் போய் பிளவுபடுத்தாது, அது யாரையும் போய் நொறுக்காது, எந்த இடிமானத்தையும் ஏற்படுத்தாது, அது உருவாக்கும், அது அரவணைக்கும். இந்த வரலாறுலாம் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மளுக்கென்று ஒரு வரலாறு இருக்குல்ல, நம்ம பாட்டானு இருக்கான்ல அவன் இவ்வளோ பெரிய ஆள், ஆனால் நமக்கு இந்த வரலாறு தெரியாதப்ப இன்றைக்கு என்னமோ நம்ம கீழே கொஞ்சம் அப்படி போயிட்டு தான் செஞ்சிட்டோம். ஆனால் நம்ம சாதாரணமானவர்கள் இல்லை. இந்த வரலாறு நமக்கு இருக்கும்போது நாம் அந்த தாழ்வுணர்விலிருந்து விடுபடுவோம், நாம் வேற ஒன்றா மாறுவோம். இறுதியாக இந்த ஒரு பத்தியை மட்டும் வாசித்து விட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். சோழர்களை நீங்கள் வாசிக்க வேண்டும், ஏன் முக்கியம்? தமிழகத்தின் 2500 ஆண்டுகள் வரலாற்றில் முதன் முதலில் தமிழ்நிலம் முழுமையும் சோழர்கள் ஆட்சியில்தான் ஒரே ஆட்சி பரப்பானது. தமிழ்நாட்டின் முதல் பேராட்சியாளர் ராஜராஜன். ராஜராஜன் ஆட்சி காலத்தில் தான் தமிழ் நிலம் முழுவதும் தமிழ் ஒரே வரி வடிவத்துக்கு மாறியது. இன்றைக்கு நாம் எழுதும் தமிழ் எழுத்து வடிவம் அக்காலத்தில் தான் நிலைபெற்றது. நீராலும் தமிழ் நிலத்தை ஒன்றிணைத்தார்கள் சோழர்கள். சென்னையின் செம்பரம்பாக்கம் ஏரியும் சோழர் கட்டுமானமே, குமரியின் பெரிய குளம் ஏரியும் சோழர் கட்டுமானமே, கோவையின் சிங்கநல்லூர் ஏரியும் சோழர் கட்டுமானமே, நாகையின் திருப்பூண்டி கீரன் ஏரியும் சோழர் கட்டுமானமே. தமிழ் கொடியை தமிழ்நிலம் தாண்டியும் பறக்கவிட்டவர்கள் சோழர்கள். சோழர்களுக்கு முன்பும் பின்பும் அவர்களுடைய உயரத்தை தமிழாட்சியாளர்கள் எவரும் தொடவில்லை. கிராமங்கள் வரை இந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கவும் செய்தார்கள் சோழர்கள். அரசியல் எதிரிகள் உள்ளிட்ட பல சமூகங்களுடனும் சோழர்கள் மன உறவு கொண்டிருந்தனர். அதே போல எல்லா மதத்தினருக்கும் உரிய மதிப்பளித்தனர். தமிழ் நல்லிணக்கத்தின் வரலாற்று அடையாளம் சோழர்கள். எல்லாவற்றுக்கும் மேல் சோழர்களுடைய பெருமையும் சிறுமையும் தமிழர்தம் வரலாறு, நம்முடைய மூதாதையர் அவர்கள். ஸோ இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன்.